பஹ்ரைனில் தமிழர்கள் கொண்டாடிய பொங்கல் திருவிழா. தை திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பிக்கும் விதமாக பஹ்ரைனில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் அன்னை தமிழ் மன்றம் பஹ்ரைன் மனாமாவில் அமைந்துள்ள இந்தியன் கிளப் வளாகத்தில் கடந்த வெள்ளி 19/1/2024 அன்று சீரும் சிறப்புமாக நமது தமிழ் உறவுகளோடு கொண்டாடி மகிழ்ந்தது. பொழுது புலராத இளங்காலை வேளையில் பெண்கள் அனைவரும் மா கோலமிட்டு தென்னை வாழைத் தோரணங்கள் சூழ உழவுக்கு உறுதுணையாக நிற்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அன்னை தமிழ் மன்ற உறவுகளால் புது பானையில் பொங்கல் வைத்து வணங்கி இப்பெருவிழா இனிதே தொடங்கியது. தமிழரின் சிறப்பை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக பஹ்ரைனில் வாழும் சுமார் 100 பெண்கள் ஒன்று கூடி முளைப்பாரி வைத்து கும்பி நடனத்தை வெகு சிறப்பாக அரங்கேற்றியது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. பெண்களுக்கான கோலப் போட்டி, சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி, தமிழ் பாரம்பரிய விளையாட்டான உரியடித்தல், கயிறு இழுக்கும் போட்டி என ஆரவாரமாக பொங்கல் விழா களை கட்டியது. காண்போர் கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக நடனக்கலை நிகழ்ச்சிகளும், சிலம்பாட்டம், பெண்கள் குழுவினரின் பறையாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, புலியாட்டம் என தமிழரின் சிறப்புமிக்க கலைகளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். இந்த பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தலைமை தூதுவர் மதிப்பிற்குரிய திரு வினோத் கே ஜேக்கப் அவர்கள், குட் மார்னிங், வணக்கம். ப்ளீஸ் இண்டல்ஜ் மீ ஆஸ் ஐ ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் இஃப் ஐ மேக் சம் மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ். பஹ்ரைனில் வசிக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் மற்றும் தமிழ் பேச விரும்பும் மக்களுக்கு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், உழவர் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள். அன்னை தமிழ் மன்றத்தின் பொங்கல் விழா 24க்கு என் நல்வாழ்த்துக்கள். பஹ்ரைன் அரசின் தகவல் துறையின் தலைவர் திரு யூசுப் லோரி அவர்கள், பஹ்ரைன் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய டாக்டர் மரியம் அல்தீன், மதிப்பிற்குரிய பஸ்மா அப்தெல் கரீம் முபாரக் ஆகியோர் நமது அன்னை தமிழ் மன்றத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்தனர். அவர்களை நமது அன்னை மன்றத்தின் தலைவர் திரு செந்தில் ஜி கே, பொதுச் செயலாளர் திரு தாமரை கண்ணன், பொங்கல் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு முகசீன் ஆகியோர் வரவேற்று கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் பலரும் வந்திருந்து விழாவினை சிறப்பித்தனர். சுமார் 3000 மக்களுக்கு தலை வாழை இலையில் இனிக்கும் பொங்கல் கரும்போடு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இறுதியாக பொங்கல் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழா வெற்றியடைய இரவு பகல் பாராமல் உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், கொடையாளர்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், விழா குழுவினருக்கும் அன்னை தமிழ் மன்றம் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you for the invitation. Thank you. This is a lovely event. Thank you. Please enjoy. Thank you. Thank you.
சார் சார் ரொம்ப நன்றி சார் சார் வணக்கம் நல்லா திறக்கவா தளபதி அண்ணா இது எங்க சாஜி சார் HR மேனேஜர் இருக்கீங்க